யானைகள் வழித்தடத்தில் சட்ட விரோதமாக செயல்படும் செங்கர் சூளைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம் புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 25 ஆம் தேதி வரை விடுமுறை வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக அம்மாநில கல்வித்துறை உத்தரவு பிறகு கொடிவேரி அணை மீண்டும் திறப்பு அணையில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்கள் முடக்கம் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை பள்ளி வளர்ச்சிக்கான தீர்மானங்களை கிராம சபை கூட்டங்களில் பகிர வேண்டும் மாவட்ட ஆட்சியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு ஒடிசாவில் பேருந்து மீது லாரி மோதி பயங்கர விபத்து நிகழ்விடத்திலேயே 6 பேர் உயிரிழந்த பரிதாபம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்